கருப்பன் திரைப்படத்துக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது படத்துடைய இயக்குனர் மிஸ்டர் பன்னீர் சார். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம், பட் இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து அஃபிஷியலாக சாங்ஸ்லாம் ஒர்க் பண்ணி இப்போது ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ரத்னம் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் யுவபாதி சார், இது எப்போவுமே ஒரு நண்பனை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்க மாதிரி தான், இது சூப்பருங்க, இது மாதிரி வராதுங்க, அவர் அவ்வளோ நல்லவருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் யுவபாதி சாரை சொல்லும் போது ஒவ்வொரு மேடையிலையும். அண்ட் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள், அந்த மக்கள் செல்வன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப 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 பொருத்தமான சென்ட் பர்சன், பொருத்தமான ஒரு நபர் அவர். அவர் பேசுவதிலும் அவர் கூட வந்து நிறைய கூட க்ளோஸாக வந்து பழகும் போதும் இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரோட ஆட்டிடியூடு, அவர் வந்து பேசுகிற விதம், அவர் மற்றவங்கிட்ட வந்து பழகிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. அண்ட் ஸ்க்ரீனில் குறிப்பாக இந்த திரைப்படம் கருப்பனில் வந்து முழுக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இப்போ செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீஷன் கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆக்டராக அவ்வளோ நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர். அஃப்கோர்ஸ் அவரோட மற்ற திரைப்படங்கள், நான் வேலை செய்யாத மற்ற திரைப்படங்கள் கூட நான் பார்த்து தான் வரேன், பட் இந்த திரைப்படத்தில் இன்னும் ஒரு படி மேலே போய் அவரை வந்து அவ்வளோ நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவரோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, டைலாக் டெலிவரி, டப்பிங்கில் அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ண விஷயங்கள், அவருடைய ஸ்லாங்கு, பேசுகிற ஸ்லாங், அது துனி, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முழுக்க முழுக்க இந்த திரைப்படத்தை அப்படி ஒரு அந்த ஒரு ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்படி ஒரு அப்படி அப்படி ஒரு ஒன் மேனாக அவருடைய நடிப்பு ஆற்றலால் வந்து தூக்கி நிறுத்துகிற அந்த திரைப்படத்தை. அண்ட் ரொம்ப ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இயக்குனர் அவர்கள். அண்ட் கரெக்டான ஒர்க் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்தும், ஆர்டிஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ் சைட்லேருந்தும், எங்கிட்ட இருந்து சாங்ஸு, லிரிக்கு அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டான ஒர்க் வாங்கியிருக்காரு இயக்குனர் அவர்கள். அண்ட் ஒரு சில ஹீரோஸ் வந்து நம்மளுக்கு இயல்பாகவே பிடிக்கும், அதாவது அவங்களுடைய படங்கள் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அவங்களை நம்மளுக்கு பிடிக்கும். அப்படி வந்து ஒரு சில இயக்குனர்கள், ஒரு சில ஹீரோஸ் நம்மளுடைய மைண்டில் எப்பவுமே இருப்பாங்க. அப்படி ஒரு நிலையான இடம் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு இருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. எப்போவுமே வந்து ரெண்டாக பிரித்து தான் வந்து பார்ப்பாங்க சினிமாவில், வந்து இவருடைய ரசிகரா அவருடைய ரசிகரா, நீங்கள் இவர் ரசிகரா அவர் ரசிகரா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வந்து பிரித்து பார்ப்பாங்க. ஸோ அப்படிதான் வழக்கம். பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் பேசினாலும், ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடிய ஒரு சில ஹீரோஸில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாருடைய மனசுலேயும் இருப்பார் அப்படின்றத வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க அந்த படத்துடைய ஹீரோயினுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கேன். ஏன்னா இவர் வந்து ஒரு பேய் மாதிரி நடிப்பார், அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. பட் கூட அதுக்கு வந்து ஈடுகொடுத்து ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதில் அந்த தனியா வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டோட்டல் டீம் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாம் முன்னேறி பண்ண வேண்டிக்கிறேன். நன்றி.